Chithra, Social Talk. தன்னுடைய நூல் வெளியிட்டு விழாவுக்கு நீங்கள் பேசணும்னு கலைஞர் முடிவெடுக்கிற அளவுக்கு அவரை நீங்கள் எப்படி ஈர்த்தீங்க? நக்கீரில் நான் ஒரு தொடர் எழுதினேன், எதிர்குரல் அப்படின்ட்டு. கலைஞர் வந்து அந்த தொடரை வந்து ரொம்ப விரும்பி படித்தாருன்னு எனக்கு தெரியும். அது சில சமயம் அப்போல்லாம் வந்து கலைஞரை கூட நான் விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கேன், அவர் அதையும் ரசித்து படித்தார். அதுக்கு முன்னாடி கலைஞருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கவிதைகள் அவருக்கு தெரியும். அது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். எப்படின்னா 2001 வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றாங்க. அப்போ வந்த புதுசில் வந்து டிஎம்கேக்காரங்களை ஹன் பண்ணாங்க. அப்போது நிறைய கடுமையான பழிவாங்குதல் முயற்சி இதெல்லாம் நடந்தது. கண்ணா பின்னான்னு கேசஸ் போட்டாங்க. அப்போ இந்த முத்துக்கர் பண்ணு இவர் கமிஷனர் இருந்தார், அவர் நிறைய விஷயங்கள் பண்ணார். அப்போ கலைஞர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கவிதை எழுதுகிறேன். அதில் என்னென்னா, இந்த சிட்டிக்குள்ள ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னு கற்பனையாக ஒன்று எழுதுகிறேன். அரசின்னு ஒரு கவிதை, கூந்தல் முடிந்திருந்த அரசி என்ன பழிவாங்குகிற நோக்கத்தோடு வந்து நகரத்துக்குள்ளே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை ஆரம்பிக்கும். அது ஜெயலலிதா ஒரு குறியீடாக வச்சு தான் அந்த கவிதை எழுதலை. அதை எழுதி அந்த கவிதை வந்து காலச்சுவடு பத்திரிகையில் பிரசுரம் ஆகுது. பிரசுரமான 3வது நாள் கலைஞர் அரெஸ்ட் ஆகிறாரு. அந்த கவிதையில் இருந்த எல்லா சம்பவங்களுமே நடக்குது. இது எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியம். அந்த கவிதை பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அப்போவே ட்ரெண்டிங் ஆகி இவர் எப்படி இதை முன்னாடியே எழுதினார் அப்படின்னு. அப்போது என்னென்னா, அந்த கவிதை வந்து அந்த இதில் வந்து கனிமொழி, அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நண்பராக முன்னாடியே தெரியும். இந்த அரசியல் தொடர்புகள்லாம் இல்லாமல் ஒரு கவிஞராக ஒரு நண்பராக அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை கொண்டு போய் கலைஞர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் படிச்சுட்டு ரொம்ப எமோஷனலாக ஒரு லெட்டர் பத்திரிக்கைக்கு அனுப்பிச்சார். கவிதையை படித்தேன். ஓ நல்லா, இது 2001 காலச்சோடு பத்திரிகைக்கு ஒரு கவிதை எழுதுறாரு. ஆனால் நான் கலைஞர் வரைக்கும் நான் மீட் பண்ணதே கிடையாது, நான் நேரில் பார்த்ததே இல்லை. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 2006 வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ தான் அவர் திரும்ப சிஎம் ஆயிருக்காரு. அப்போ சென்னை புக் ஃபேர் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கொஞ்சம் கலைஞர் வாக் பண்ண முடியல, அந்த பேட்டரி காரில் தான் வருவார். அவர் தான் அந்த புக் ஃபேரை திறந்து வைக்கிறாரு. அவர் அப்படியே பேட்டரி காரில் வந்துகிட்டே இருக்கார், கூட வைரமுத்து நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ ஒவ்வொரு ஸ்டால் வாசல்லையும் அவரை விஷ் பண்ணி புக்ஸ் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா உயிர்மை ஸ்டால் முன்னாடி கலைஞரோட அந்த கார் வந்து நின்னோன்னே வைரமுத்து வந்து கலைஞர்கிட்ட இவர் மனுஷ்யபுத்திரன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. இவரை எவ்வளோ எனக்கு நல்லா தெரியுமே அப்படிங்கிறார். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க உங்களுடைய எழுத்துக்கள் அவருக்கு தெரியும். அப்போ பாருங்க, அந்த ரைட்டிங் வந்து ஒருத்தர் எவ்வளோ ஃபாலோ, இவர் தான் எனக்கு தெரியுமே என்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஜெர்க் ஆயிடுச்சு வந்துட்டு சொல்லிட்டு விஷ் பண்ணிவிட்டு புத்தகங்களை வாங்கிட்டு இப்படி பார்த்துட்டு அப்படி போனார் வந்துட்டு. இப்படி தான் ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணுறேன் அந்த புக் ஃபேரில். அந்த மாதிரி ஒரு அவரை வந்து அதுக்கப்புறம் இந்த நக்கீரன் தொடர் இருக்குல்ல, அது ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. அந்த தொடர் கிட்டத்தட்ட 200 issues எழுதினேன். என்ன அது வந்து எல்லா சமூக பிரச்சனைகளை பற்றி எழுதினேன். எப்போவுமே காலம்ஸை வந்து கவர் ஸ்டோரியாக போட மாட்டாங்க. என்னுடைய பல கட்டுரைகள் கவர் ஸ்டோரியாக வந்தது. காவிரி பிரச்சனை, அது இது, இந்த பாலச்சந்திரன் இது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போது அதுதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு. அப்போ அவருக்கு தோணுது, இவன் நம்ம கூட இருக்க வேண்டிய ஆள் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் அவரை கூப்பிட்டப்போ தான் வந்து நான் போயிட்டு, ஏன்னா எனக்கு கலைஞரோட ரைட்டிங் மேலே சின்ன வயசுலேருந்து அவருடைய அரசியல் மேலே ஒரு ஈடுபாடு உண்டு. ஆனால் கூட நான் வந்து ஒரு பப்ளிக் இன்டெலெக்சுவலாக தான் நான் இருந்திருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு விஷயம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு மதவாத அரசியல் மேலே வந்தப்போ ஏதோ ஒரு வேற்று திராவிடன் பாலிடிக்ஸை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்தது. அந்த டைமில் தான் வந்து கலைஞர்கிட்ட இருந்து அந்த இன்விடேஷன் வந்தது. இன்னொரு விஷயம் வந்து டிவி டிபேட்ஸ். நான் 2011 இந்த டிவி சேனல்ஸ் வந்ததுலேருந்து நான் இன்னும் சொல்ல போனால் அப்போ உள்ளே வந்தவங்களில் இயர்லியராக வந்தவங்களில் இன்னும் டிவி டிபேட்டில் இருக்கிறது நான் மட்டும்தான். மற்றவங்கள்லாம் வேறு வேறு விதமாக போயிட்டாங்க, சில பேர் சீன்லேயே இல்லை. 2011 தொடர்ச்சியாக 1000 கணக்கான ஷோஸ் பண்ணியிருக்கேன். தனிப்பட்ட முறையிலையும் பண்ணியிருக்கேன், டிபேட்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். 1000 கணக்கில் இருக்கும் அது. அந்த என்னுடைய ஆர்கியூ பண்ணுற விதம் அது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பை வந்து உண்டு பண்ணியிருந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் வந்துட்டு. அதுதான் அந்த இன்விடேஷனுக்கு காரணம், இந்த நக்கீரன் காலமும் என்னுடைய டிவி டிபேட்ஸும். அதற்கு முன்னால் அரசியலில் ஈடுபடணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்ததா? நான் வந்து 80s முழுக்க மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மூவ்மெண்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க பத்திரிகைகள்லாம் ரொம்ப புரட்சிகரமான கவிதைகள்லாம் எழுதியிருக்கேன். எனக்கு வேறு ஒரு அரசியல் இருந்தது. ஆனால் 90களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியலை உற்று நோக்கக்கூடிய ஒருவனாக இருந்தனே ஒளிய வந்து பார்த்திங்கன்னா நேரடி இதில் எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. அது ஒரு விதத்தில் எல்லாமே தப்பு, இந்த அரசியலில் எதுவுமே சரி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்ட ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, அதுக்குள்ளே நானும் வந்துட்டேன். ஆனால் 2010 அப்புறம் வெறுமனே பேசிகிட்டு இருந்தால் வாழ்க்கை முழுக்க பேசிகிட்டே இருக்க வேண்டியது தான். சேஞ்ச் ஏதாவது ஒன்று பண்ணணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிசத்தில் இருக்கணும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிது.
அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நேரடி அரசியலுக்குள்ளே வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வர ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஒரு அரசியல் பார்வையாளர்னா நான் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கேன், நிறைய அரசியல் சார்ந்த நிறைய பார்வைகளை முன் வச்சுருக்கேன் அந்த பீரியடில். ஆனால் கூட எனக்கு எந்த அரசியல் கட்சி மேலேயும் பெரிய பிடிமானம் வரலை. ஆனால் 2010 அப்புறம் தான் நம்ம ஒரு தரப்பில் நின்னா தான் சில சேஞ்சஸை ஒரு சின்ன அளவுலையாவது நம்ம பண்ண முடியும், அதுக்கான ரோல் ப்ளே பண்ண முடியும்னு தோணுச்சு. அப்போ தான் நான் இந்த முடிவுக்கு வர்றேன். என்னுடைய அரசியல், என்னுடைய எழுத்தும் அரசியலும் 80களிலிருந்தே பிணைஞ்சு தான் இருந்திருக்கு. அப்போ அது இடதுசாரி அரசியலாக இருந்தது. 2000 அப்புறம், முக்கியமாக 2010 அப்புறம் அது ஒரு திராவிட அரசியலோடு அது வந்து இணைஞ்சு ஒரு சமூக நீதி சார்ந்த பார்வையோடு போக ஆரம்பிச்சு. திராவிட முன்னேற்ற கருத்தை இணைஞ்சதுக்கு பின்னால் கலைஞரோட நெருக்கமாக பழக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? இல்லை, நான் இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் உடல் நலிவுற்றிருந்த அந்த காலகட்டம் நான் அப்பப்போ அவரை போய் பார்ப்பேன். ஆக்சுவலாக எனக்கு தலைவர் கூட தான் எனக்கு நெருக்கமாக, இன்றைக்கி வந்து தளபதி கூட தான் எனக்கு அப்படி ஒரு நெருக்கமான சந்திப்புகள், அடிக்கடி உரையாடல்கள் நிறைய இருந்தது. கலைஞர் வந்து அதுக்கப்புறம் ஒரு 2016 அப்புறமே வந்து ரொம்ப நலிவடைந்த நிலையில் இருந்ததுனால போய் பார்ப்பேன், சில வார்த்தைகள் பேசுவேன், வந்துடுவேன். அவர் கூட என்னுடைய துரதிர்ஷ்டம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து போய் சேர்ந்த அவர் ரொம்ப நலிவடைந்திருந்த ஒரு காலகட்டத்தில் தான் நான் வந்து இயக்கத்தில் நேரடியாக போய் சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அதனால் நான் ரொம்ப எனக்கு வந்து பழகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைச்சிதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் தலைவரோடு வந்து ரொம்ப மனநிகழ்ச்சியான நிறைய அனுபவங்கள் இருக்குது, மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று குறிப்பிட்டு சொல்ல முடியும்? ஆக்சுவலாக சொல்லணும்னா, இந்த உங்களுக்கு இந்த பேட்டி கொடுக்குற இந்த நாள் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அப்படியா? ஆமாம். நான் அதை நீங்கள் காலையில் இன்றைக்கி வர்றீங்கன்னு ஒன்று நான் இதை சொல்லணும்னு நான் நினச்சேன். அதுக்கு தலைவருக்கு கூட ஒரு தொடர்பு இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி 2019 நவம்பர் 25 காலையில் தான் வந்து எனக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்தது. அப்பல்லோவில் தான் சர்ஜரி நடந்தது. அப்போது இந்த டைமில் வந்து நாளைக்கு சர்ஜரிக்கு ரெடியாக இருக்கையில் என்னுடைய ரூமில் கிட்டத்தட்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸு உறவினர்கள்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. எனக்கு என்னன்னு கேட்டேன்னா, எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. 3 வால்வில் வந்து பிளாக் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் இன்வேசிவ் மெத்தடில் வந்துட்டு உள்ள இது ஆஞ்சியோ மூலமாக இது பண்ணு, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்டண்டு உள்ளே வச்சுருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே அது ஒரு மிகப்பெரிய மேஜர் சர்ஜரி. அது நான் ஏதோ எனக்கு ஒரு பெரிய இது என்னென்னா, நான் ஏதோ சாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. டாக்டர்ஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு எவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க. அப்படி ரொம்ப, ஆனால் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்த அந்த 2 நாளில் நடந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. நான் அப்போ எனக்கு ஒரு துபாய் விசிட் இருந்தது, அதுக்கான ஹெல்த் செக்அப் பண்ண தான் போனேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்து அடிக்கடி செஸ்ட் பெயின் வரும், நான் அதை ரொம்ப இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது என்னுடைய டாக்டர் தான் சொன்னார், நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிடுங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும் உங்களுக்கு ட்ராவல் அங்கே அலையிறது எல்லாமேனு. சரினு செக் பண்ணி ராமச்சந்திரனில் தான் போய் செக் பண்ணேன். அங்கே ஒரு பெரிய பாப்புலர் கார்டியாலஜிஸ்ட் இருக்கார். அவர் செக் பண்ணிவிட்டு, ட்ராவலெலாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, உங்களுக்கு இம்மிடியட்டாக சர்ஜரி பண்ணி ஆகணும். மோஸ்ட்லி 85% பிளாக்கு 3 வால்வில் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஏன் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா, நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, நடக்கிறது இல்லை. இதே நடக்கிறாளாக இருந்திருந்தால் அவன் உடம்பு ஸ்ட்ரெயின் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இதுதான் இருந்திருக்கும். இங்கே வீல் சேர்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. எனக்கு முன்னே 3 நாளில் நான் துபாய் போனோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெரிய ஈவெண்ட் எனக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் வந்து என்ன, எனக்கு வந்து திடீர்னு சர்ஜரி. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, இங்கேயோட ஸ்பெஷலிஸ்ட்டுங்க வந்து அப்போலோவில் தான் இருக்காங்க, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னாரு. போனால் முதல் விஷயம், என்கிட்ட கையில் காசு இல்லை. உண்மை தான், சர்ஜரிக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் 7 லட்சம் ஆகுன்றான், ஒருத்தன் 6 லட்சம் ஆகுன்றான். அப்போது ரொம்ப ஒரு ஃபினான்ஷியலே ரொம்ப க்ரைசிஸான ஒரு டைம் அது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. தலைவருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், இதுமாதிரி நான் இதுக்கு வந்தேன், இங்கே ஆஞ்சியை பண்ணி பார்த்தாங்க, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குன்றாங்க, உடனே வந்து சர்ஜரி பண்ணுங்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு என் மெசேஜ் போன 2 நிமிஷத்தில் அவருடைய செக்ரட்டரி கூப்பிட்டார். தலைவர் வந்து அப்பளோவில் பேசி எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டார், இங்கே இம்மீடியட்டாக கிளம்பி அப்பளவு போங்கப்பா. 2 நிமிஷத்தில் அந்த கால் வந்தது. உடனே வந்து நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சோன்னா, அடுத்த 2 நிமிஷத்தில் அவர்கிட்ட வந்து ஃபோன் வந்தது. கொஞ்சம் வந்து கோமஸ் பேசினார், வந்துட்டு ஹெல்த் எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்பாயில் பண்ணி வச்சுட்டு பார்க்காம இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கே நம்ம டாக்டர் தான் இருக்காரு, உடனே போங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு. சரி, நான் அப்பளோ போனேன். போயிட்டு எனக்கு அன்றைக்கி போய் அட்மிட் ஆக மனசில்லை, அதனால் நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் தான் போனேன். எனக்கு எமோஷனலி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகணுன்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் போய் அட்மிட் ஆனேன்.
அட்மிட் ஆன 1 hour ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார். அவர் துரைமுருகன் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டார். வந்துட்டு என்ன சொன்னார்னா, அவர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் அவரை மேக்ஸிமம் சேஃபாக நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன இருக்கோ அதை அவ்வளோவே பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. அவருடைய மொபிலிட்டி எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது. நீங்கள் என்ன சர்ஜரி பண்ணுவீங்களோ அவருடைய மொபிலிட்டிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னார். வந்துட்டு என்ன, அதாவது தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு சர்ஜன்ஸ் எனக்கு ட்ரீட் பண்ணுறாங்க. என்ன பெஸ்ட்டு சர்ஜன்ஸ் என்ன, அதாவது திரும்ப திரும்ப இது பண்ணாங்க. ஏன்னா நான் வந்து நடக்க முடியாது மற்றவங்க மாதிரி, அப்போ வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணால் நிறைய ப்ராப்ளம் ஆகும், அதாவது ரொம்ப ஒரு 6 months பெட்லேயே இருக்கணும், என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் கடைசியாக ஒரு மெத்தடை சூஸ் பண்ணி பண்ணாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு இது, அது அவ்வளோவே வந்து அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ஒரு பைசா செலவோ இதோ எதுவுமே கிடையாது. கிரேட். அதை வந்து பார்த்தது மட்டும் இல்லை, 2 தடவை வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கையில் வந்து பார்த்தாரு. அப்படி தானே சர்ஜரி நடக்குது எல்லாருக்கும் தெரியும், மீடியா முழுக்க நியூஸ் ஆகிடுச்சு. எதுக்குன்னா வந்துட்டு இந்த மாதிரி பல கிரைசிஸான சந்தர்ப்பங்களில் அவர் என்னை வந்து பார்த்திங்கன்னா அரவணைச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு தம்பி மாதிரி என்னை வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்த்துக்கிட்டார். அது நம்ம நினச்சி பார்த்தோம்னா அது வந்து நம்ம ஒரு ஃபேமிலியில் கூட அதை நம்ம யோசிக்க முடியாது அந்தளவுக்கு வந்து. எது எந்த ட்ரீட்மெண்ட் எது இருந்தாலும் அதேமாதிரி தான் எனக்கு. அதுக்கடுத்து 4 months கொரோனா வந்துருச்சு ஊருக்கு போன இடத்துல. உடனே அது தெரிஞ்ச உடனே காவேரியில் உடனே என்னை அட்மிட் பண்ண சொல்லி அதுக்கு ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இது பண்ணி டெய்லி ஃபோன் பண்ணி கேட்பார் எப்படி இருக்குன்னு, டாக்டர்ஸ் கூப்பிட்டு கேட்பார் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு. அது உண்மையிலே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் நமக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக இருந்தால் தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், லைஃப்பில் பெஸ்ட்டாக இருக்குது நான் கூட இருந்திருக்கேன். எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நான் வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதர்கள், மிகச்சிறந்த தலைவர்கள், மிகச்சிறந்த ஆளுமைகள், நான் அவங்க கூட தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு விதத்தில் இன்றைக்கி இந்த டேயில் இது ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, காலிலேருந்து இது எமோஷ்னலாக நான் நினச்சிட்டே இருக்கேன். நாளைக்கு காலையில் நமக்கு சர்ஜரி, அந்த சர்ஜரி முடிஞ்ச உடனே இங்கே தீரஜின்னு ஒரு டாக்டர், அவர் தலைவருடைய ஃபேமிலிக்கு ரொம்ப தெரிஞ்ச டாக்டர் வந்துட்டு காலையில் நீ ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போகிறாங்க. நாளைக்கு 25ஆம் தேதி கொண்டு போகிறாங்க. அவர் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அந்த சர்ஜரி முடிஞ்சு நான் வர்றதுக்கு. காலையில் 6 மணிக்கு தியேட்டருக்கு கொண்டு போனாங்க, நைட்டு 8 மணிக்கு தான் கொண்டு வந்தாங்க திரும்ப வார்டுக்கு. அவ்வளோ நேரம் நடந்தது. அப்புறம் நான் கண்ணு முழிக்கிறப்போ நைட்டு 12 மணி ஆகிடுச்சு. அப்போ நான் ஏதோ டியூப்லாம் போட்டிருக்கு, ஆனால் கூட இங்கே யார்ட்டையாவது பேசணுமா அப்படின்னு அவர் கேட்டாங்க. அப்போ நான் ஒன்று ஒன்று தான் சொன்னேன், தலைவர்கிட்ட பேசணுங்க கால் பண்ணி கொடுங்கன்னு. அது யாரையுமே நான் இப்போ அது சொல்லலை வந்துட்டு. உடனே வந்து தலைவருக்கு வந்து ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க, நீங்கள் இப்போ எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க, அதெல்லாம் சரியாக போச்சு இல்லை, அதை நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேன்ல அப்புறம் என்ன அப்படின்னாரு. கர கரகரன்னு கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு. அது மாதிரிலாம் வந்து வெளியேருந்து பார்க்குறப்போ அரசியல் அது இது போராட்டங்கள்னு பார்க்குறோம், உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எமோஷனலாக எத்தனையோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. கவிஞர்களில் பாலி வைரமுத்து இது மாதிரி யாரோட உங்களுக்கு மிக நெருக்கமான பழக்கம்? வைரமுத்தோடு நான் அடிக்கடி சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். வாலி கூட எனக்கு பழக்கம் இல்லை, நான் சில பொது நிகழ்ச்சிகளில் அவரை பார்த்துருக்கேன். பொதுவாக வைரமுத்து வாலி இவங்கெல்லாம் திரை இசைக்கு செலுத்திய பங்களிப்புங்கிறது நான் ரொம்ப பிரம்மாண்டமானதாக பார்க்குறேன். இப்போ சில பேர் நவீன எழுத்தாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் சில இதெல்லாம் வணிக இலக்கியம், சில இதெல்லாம் சீரழிவு, இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. இதுக்கு நான் நேர் எதிரான ஒரு கொள்கையுடைய, ஒரு சமூகத்துக்கு எல்லாமே தேவை. ஒரு கல்ச்சுரல் ஸ்பேஸுங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமானது. நீங்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நவீன கவிதையை படிச்சுக்கிட்டே ஒரு சமூகம் வாழ முடியுமா? அதுவே வெறும் சினிமா பாட்டை கேட்டுட்டு ஒரு சமூகம் வாழ முடியுமா? அப்போ நான் எனக்கே வந்து சினிமா பாட்டு தேவைப்படுற சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கு. நம்ம மூட்ஸில் பல அம்சங்கள் இருக்குது, நம்மளுடைய கலாச்சார மனதுக்குள்ளே பல அம்சங்கள் இருக்குது. எல்லாத்தையும் ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கான சில சமயத்தில் எனக்கு ஒரு சண்டை படத்தில் வந்துட்டு ஒரு ஆக்ரோஷமான சண்டையை பார்க்குறப்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு வெண்டிலேஷன் கிடைச்ச மாதிரியெல்லாம் இருக்கும் வந்துட்டு. அது அப்படி பார்க்குறப்போ வாலி வைரமுத்து ரெண்டு பேருமே ஒரு விதத்தில் நம்முடைய தமிழ் ட்ரெடிஷனோட பல ஒரு சாராம்சமான விஷயங்களை ஒரு பாப்புலர் தளத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னு நான் பார்க்குறேன். அந்த ஒரு பாப்புலர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார தமிழ் ட்ரெடிஷனில் இருக்கக்கூடிய வைரமுத்தெல்லாம் அற்புதமான வரிகள் எழுதியிருக்கார். வாலி அதே மாதிரி தான் வந்துட்டு. இன்னொன்று, வாலி வந்து அந்த டீனோட அவர் வந்து ட்ராவல் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த ஸ்மூத்னஸ்ஸு நான் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன், வியந்திருக்கேன். எப்படி இந்த டியூனில் இந்த வார்த்தையை வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக அவர் உள்ளே போடுறாரு? அது காரணம் என்னென்னா, அவங்களுக்கு இருந்த ஒரு தமிழ் படிப்பு இருக்குல்ல, அது வாலியும் சரி வைரமுத்தும் சரி ரொம்ப ரொம்ப ஆழமான ஒன்று. இப்போ பொதுவாக வந்து எல்லாருமே கண்ணதாசன் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க தமிழ் திரைசை. கண்ணதாசன் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கார். ஆனால்
இவங்க எல்லாரையுமே நான் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு களத்துக்குள்ளே வச்சு பார்க்குறேன். இவங்க எல்லாருமே தமிழ் இலக்கிய மரபினுடைய செழுமையை வந்து திரை இசைப்பாடல்களுக்குள்ள ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்தாங்க. நீங்கள் அதை வந்து வெறுமனே தரம் பிரிக்கிற ஒரு வேலையின் வழியை அதை புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் எல்லாருமே எப்போவுமே வந்துட்டு மிகப்பெரிய தெய்வீக உணர்வுகளில் தான் எப்போவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நானே ஒரு நாளில் ஒரு 10 விதமான மூடில் இருக்கேன், 10 விதமான தளங்களில் நான் இருக்கேன் வந்துட்டு. எனக்கு ஒரு டைமில் வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு நவீனமான ஒரு அற்புதமான கவிதையும் பிடிக்கும். இன்னொன்று சினிமா பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறும்பான ஒரு வரியை நீ வந்து பார்த்திங்கன்னா புன்னகைக்க வைக்கும். அதை நான் அப்படி தான் நான் வாழ்க்கையை கலையை எல்லாத்தையுமே பார்க்குறேன். அந்த விதத்தில் இவங்க எல்லாருமே ஒரு விதத்தில் தமிழ் ட்ரெடிஷனை ரொம்ப அளவுக்கு தமிழ் இலக்கிய ட்ரெடிஷனை ஒரு எளிமையான வடிவத்தில் வெகுசன தளத்தில் புழக்கத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. உங்களுடைய பார்வையில் இன்றைக்கி தமிழ் சினிமாவிலும் எப்படி இருக்குது? தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு உலக சினிமாங்கிற அளவுகோலை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம தமிழ் சினிமாவை அளவிடக்கூடாது. தமிழர்களுடைய ஒரு கலை மரபு, நாடகம் சார்ந்த ஒரு மரபினுடைய ஒரு நீட்சியாக தான் இங்கே சினிமா வந்தது. ஆனால் நிறைய பேர் என்னென்னா, நம்ம மற்ற மரபுகளில் இருந்த அந்த அளவுகோலை வச்சுட்டு ஒன்று இது ஒன்றுமே இல்லை, இது மிகைன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது நான் முதல்ல எனக்கு அந்த பார்வை எப்போ மாறிச்சுன்னா சிவாஜியோட படங்களை பற்றி வைக்கப்பட்ட எதிர்மறை விமர்சனங்கள். எனக்கு வந்து அதில் ஏதோ ஒரு பொருத்தமற்ற தன்மை இருக்குதுன்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம தமிழ் சமூகமே ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு சமூகம், ரொம்ப நம்ம ரொம்ப ஒரு லாஜிக்கலான ஒரு சொசைட்டி கிடையாது, முழுக்க எமோஷனலான ஒரு சொசைட்டி. அப்போ இந்த எமோஷனுக்குலேருந்து வரக்கூடிய ஒரு பாட்டு, ஒரு சினிமா, ஒரு நடிப்பு, அதில் ஒரு மிகை இருக்கு. தமிழனே மிகையாக தானே இருக்கான், அப்போ தமிழ் சினிமா எப்படி மிகையுணர்ச்சி இல்லாமல் இருக்கும்? ஏன்னா அரசியல்லேருந்து மிகை இல்லையா? ரொம்ப மிக யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் அரசியலில் சிறந்த ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப்படுறாங்க. இப்படிலாம் இருக்க ஒரு சூழ்நிலையில் ஒரு யதார்த்தத்திலிருந்து சில சமயத்தில் ரொம்ப நம்ம சினிமா விலகி இருக்கும் அப்படிங்கிற ஒரு குறை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. ஆனால் 90களுக்கு அப்புறம், முக்கியமாக 2000களுக்கு அப்புறம் அந்த குறையும் வெகுவாக நீங்கிருச்சு வந்துட்டு. இப்போ என்னென்னா, பாப்புலர் சினிமான்னு ஒன்று அப்படியே இருக்குது. இப்போ ஒரு விஜய் படம் வரும், ஒரு ரஜினி படம் வரும், அந்த மாதிரி படங்கள், அதுக்கான ஒரு ஆடியன்ஸ், அதுக்கான ஒரு மைண்ட் செட் ஒன்று. அதே சமயத்தில் தமிழ் வாழ்க்கையோடும் தமிழர்களுடைய பிரச்சனைகளோடும் தொடர்புடைய எத்தனை படங்கள் வருது, பேசப்படுது. இன்றைக்கி சர்பட்டா பரம்பரை மாதிரி ஒரு படம் தமிழில் எடுக்க முடியுது, அதே மாதிரி ஜேபி மாதிரி ஒரு படத்தை வந்து எடுக்க முடியுது. மக்கள் பார்க்குறாங்க, கொண்டாடுறாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் இல்லை, ஒரு குறிப்பிட்ட விதமான படங்கள் அதிகமாக வந்தது. அப்போ தமிழர்களுடைய ரசனையும் குறைத்து மதிப்பிடப்பட்டுச்சு வந்துட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குது. அதை வெறுமனே அபத்தமாகவோ எதிர்முறையாகவோ பார்க்குறதுல ஒரு அர்த்தம் இல்லை. இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் ஒரு வேலை செய்கிற ஆளாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டேன் வந்துட்டு. அதில் கொஞ்சம் சில பாடல்கள் எழுதினேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டயலாக் எழுதிட்டுருக்கேன் சில படங்களுக்கு. ஒரு படத்தில் நடிக்கிறேன் இப்போ வந்து, சிம்பு கூட வந்து 10 தலைன்னு ஒரு படம். ஆமாம், அதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன். சூப்பர். ஆனால் மேக்ஸிமம் ஷூட்லாம் முடிஞ்சுது. ஒரு அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு என்ஜாயபிளான ஒரு ஆர்ட்டாக அது எனக்கு இருக்குது வந்துட்டு. ஏன்னா அது வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு இப்போ இந்த டயலாக்லாம் வந்து ஒரு ஃபுல் டயலாக் அந்த படத்துக்கு இப்போ எழுதுனேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெல்சன்ட்டு இது எடுத்தார் இல்லையா, மான்ஸ்டர் எடுத்தார் இல்லையா, அவர் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. வந்து அந்த படத்தில் ஃபுல் டயலாக் நான் தான் எழுதியிருக்கேன். ஷூட் போயிட்டுருக்க முடிய போகுது படம். ஏன்னா அது வந்து அதை எழுத எழுத எனக்கு ஒரு பெரிய எனர்ஜி வந்து. யார் பர்ஃபார்ம் நடிக்கிறாங்க? ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்க தான் ஹீரோயின் வந்துட்டு. அது வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு டாபிக் அது. இந்த படம் நல்லா வந்துட்டுருக்கு. இது வந்து 10 தலை வந்து அந்த ஒரு கன்னட படத்தோட ரீமேக். சிம்பு தான் ஹீரோ வந்துட்டு. அதில் சிம்பு கௌதம் கார்த்திக். ஆமாம், கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர் அவங்க கூட ஒரு முக்கியமான ரோல் அதில் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே சினிமாங்கிற ஒரு ஆர்ட்டை உள்ளுக்கிலேருந்து பார்க்குறப்போ அது 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 வந்து பார்த்திங்கன்னா அது கொடுக்கக்கூடிய சுவாரஸ்யமும் சேலஞ்சஸும் அது அது ஒரு அது கொடுக்கக்கூடிய லேர்னிங்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எத்தனை 100 பேர் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலையை வந்து உருவாக்குறாங்க, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கனவு எவ்வளோ பிரம்மாண்டமானது, எத்தனை விதமான மனுஷங்க அதுக்குள்ளே இருக்காங்க. தொடர்ந்து அந்த ஷூட்டுகளை உள்ளே அந்த இருந்தப்போ தான் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன் வந்துட்டு. எந்த விதத்தில் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஏன் இந்த ஆர்ட்லேருந்து இவ்வளோ நாள் நம்ம தூரமாக இருந்தோம் அப்படின்னு எனக்கு இப்போ ஒரு ஃபீல் வருது வந்துட்டு. முன்னாடி அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் வந்தப்போ சினிமா தொடர்பாக என்கிட்ட உருவாக்கப்பட்டிருந்த ப்ரிஜுடிஸ் அதன் காரணமாக நான் விலகி போயிருந்திருக்கேன். அப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் முதல்ல ஒரு முக்கியமான ரோல் பண்ணேன். சூப்பர் டீலக்ஸில் வந்துட்டு அந்த கிளைமேக்ஸில் அந்த டயலாக் ஃபுல்லாக என்னுடைய வசனத்தில் தான், அந்த இதில் தான் வர, குரலில் தான் வரும். ஒரு டாக்டர் ஒருத்தர் பேசுவார் இதில், அது அந்த டாக்டரை நான் தான் ஆக்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் அது இல்லாமல் அந்த கிளைமேக்ஸில்
இப்போ இதில் பேக்ட்ராப்பில் வரக்கூடிய அந்த டைலாக் முழுக்க என்னுடைய வாய்ஸில் தான் வரும். அது வந்து தான் எனக்கு முதல் ஒரு ஓப்பனிங். அப்போ தியாகராஜன் குமாரராஜா கூட அதை வேலை செஞ்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபீல் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இருந்துச்சு அவர் கூட. இந்த ரெண்டு படத்துலையுமே ஒரு நல்ல ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது வந்துட்டு பார்த்திங்கன்னா. அந்த விதத்தில் சினிமாங்கிறது இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒரு நேசத்துக்குரிய ஒரு ஆர்ட்டாக மாறிடுச்சுன்னு சொல்லி. உங்களை திரைத்துறைக்கு கூப்பிட்டு வந்த முதல் ஆள்னா அது கமல்ஹாசன் தான். கண்டிப்பாக உன்னைப்போல் ஒருவனில் வந்து இன்னைக்கு இருக்கிற நாவலாசிரியர்களில் உங்களுக்கு யாரோடலாம் நல்ல பழக்கம் இருக்கு? யாருக்கிட்டையுமே பகை இல்லைன்னு சொன்னால் பொருத்தமாக இருக்கு. ரஜினிகாந்தை மிகவும் காட்டமாக ஒரு பேட்டியில் நீங்கள் விமர்சித்திருந்ததை பார்த்தேன். ஏன் அந்த அளவு காட்டம்? ரஜினிக்குன்னு ஒரு அரசியல் இருந்ததுன்னா நான் விமர்சிச்சே இருக்க மாட்டேன். சித்ரா சோஷியல் டாக்.